Hi, Lunchbox Women Special. அதாவது ரெண்டாவது நாள் டியூஸ்டே இது ரெசிபி இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க என்னங்கிறது இப்ப அம்மா சொல்லுவாங்க. ஓகேயா? மல்லி சாதம் வச்சிருக்கிறா. நான் கூட நினைச்சேன் முதல்ல மஷ்ரூம் பிரியாணி மாதிரி பண்ணிருக்கா. மல்லி அதுக்கு உண்டான மசாலாலாம் போட்டு அரைச்சு அதில் ஒரு ட்ரிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனித்தனியாக காய்கறி போடாம எல்லா காய்கறியும் பீன்ஸு பட்டாணி கேரட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் எண்டிங் நம்ம பேசுவோம். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே இந்த பேனில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். அந்த பாருங்கள், பிரியாணி இலையெல்லாம் ப்ளூண்டு சின்ன பீஸு. கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் போடலை, சீரகம் போட்டிருக்கேன். சரியா, இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம், நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா இப்போ வதங்கட்டும். சரியா, இதில் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ இதில் வந்து கேப்சிக்கம், ஒரு ஹாஃப் கேப்சிக்கம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பீன்ஸு, ஒரு நாலே நாலு பீன்ஸு, ஒரு முக்கால்வாசி கேரட்டு, அப்புறம் பட்டாணி கொஞ்சம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கி நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்போ இது கொஞ்சம் ஹாஃப் குக்டாக ஆயிடும். சரியா, உப்பு போட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வதக்கி நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஹாஃப் குக்காக வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஹாஃப் பஞ்ச், சாரி ஹாஃப் கப்பு கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு இது எல்லாமே பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம்ல, ஸோ அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதங்கணும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இப்போ வதக்கிக்கணும். இப்போ திருப்பி இதை போட்டு நான் மூடி போட்டு நான் மூடி வச்சிட போகிறேன். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் ஆயிட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க. ஏன்னா அப்புறம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் தானே போடுறோம், அதனால். சரியா, இப்போது இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து காரம் இதில் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் வேண்டாம். நான் வந்து இப்போ ஜீரகப்பொடி போடுறேன். நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட போகிறேன், ரொம்ப கொஞ்சமாக பாருங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் நேரத்தில் உப்பும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா, இப்போ இந்த காயெல்லாம் வேகணும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷு இல்லை, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து இப்போது இதை கூடி குக் பண்ண போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கொஞ்சம். இப்போ இதை மூடி போட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் வரைக்கும் இது குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம், தண்ணி இன்னும் இருக்குது. காய்கறிலாம் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியுது.
சரியா. இப்போ இப்படி லேசாக எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குங்க இந்த ஸ்டேஜில். நான் இங்கே ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன் நான். நீங்கள் வந்து ரெகுலராக பாஸ்மதி ரைஸ் நான் போட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட போட்டுக்கோங்க சரியா, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிளெயின் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம். இப்போ இதுவும் இது பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம எக் மசாலா ஒன்று பண்ணிடலாம். இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க, பெரட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணணும்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான். இப்போ இது நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். வச்சிட்டோன்னா நமக்கு இது ரெடி ஆகிடும், அந்த இந்த சைடில் இது ரெடி ஆகிடும் சரியா. இது போக இந்த சைடில் நான் எக் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடுறேன். இந்த எக் மசாலாவுக்கு வந்து இதில் பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இந்த மீன் டைம் நான் முதல்ல வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் சரியா. மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து சும்மா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதனால் எல்லாமே சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரகப்பொடி, சரியா. இப்போ கொஞ்சம் உப்பு, எக்கு இருக்குல்ல பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கு வந்து இதில் போட்டுட்டு அப்படி லேசாக ஒரு பெரட்டி விட்டுருவோம். அப்படி ரொம்ப இது பண்ண வேண்டாம், அப்படி சும்மா ப்ளெயினாக பாயில்டு எக் எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு வந்து பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லன்ச் பாக்ஸில் நிறைய பேருக்கு, பட் எக் வந்து ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சரியா. இந்த மீன் டைம் நான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், அது எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆனால் போதும். இனி எல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் சரியா. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணுறேன். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்லாம் இல்லை, இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சரியா. இது இப்படியே இருக்கட்டும், நம்ம பேக் பண்ணி இது பண்ணுற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது. நான் அம்மாட்ட கேட்போம் முதல்ல, சாலடு எல்லா காய்கறியும் போட்டுருக்காங்க. எக்கு இருந்தது, எக்கு இருந்தது, எக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அது சாப்பிட்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஒரு எனர்ஜிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு ஏன்னா அப்படி தானே பிடிக்குது, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது சாப்பிட்ற இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அந்த ராவாக இருக்கிற வெஜிடபிள்ஸ்
இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு சமச்சீரான உணவு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மா இப்படிலாம் யோசிக்க மாட்டேன். இல்லைம்மா, இது வந்து நான் யோசிச்சதுக்கு மெயினாக வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னா ஒரு சோறு வச்சேன், ஒரு குழம்பு வச்சேன், ரெண்டு காய் வச்சேன் அப்படின்னு வைக்கிறது வந்து இட் இல் பி யூஸ்ஃபுல். ஆனால் அது ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்பா இத்தனை ஏத்தனை டப்பா எடுத்துட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் யோசிச்சு ஒரு பழத்தை கட் பண்ணி ஒரு ஒரு ஆப்பிள் ஒரு கட் பண்ணி ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தனக்கு கொஞ்சம் அது எடுத்து வச்சுக்கிது. அதே மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி ஒரு கேரட்டை கட் பண்ணி இதில் பாதி அதில் அதில் பாதி அப்படி வச்சு விட்டோம். அவருக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் டயட்டை கொடுக்கட்டா கூடாது, கொஞ்சம் கூட நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து நம்ம டயட்னு நம்ம நினச்சிட்டோம். அப்போ இப்படி சாப்பிட்டோம்னா எல்லா காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி மதியானம் சாப்பிடும் போது அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும். கொத்தமல்லியில் வந்து ஃபுல்லாக ஃபயர் இருந்தது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு என் மாப்பிள்ளைக்கு கொடுத்து விட்டுருந்தேன் லஞ்ச் பாக்ஸ், சூப்பராக இருந்தது. இன்னைக்கு என்ன ஃபோன் பண்ணாரு மத்தியான டைம். அதான் இது மாதிரி தான் உறவுகளுடைய ஸ்ட்ரென்த் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஷீதலுக்கு வந்து 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, பெருசாக ஒரு சண்டை வரப்போது கிடையாது. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் இதை வந்து எத்தனை வருஷம் தான் ஆகட்டுமே நமக்குன்னு ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு லவ் பண்ணுறதுனே நான் சொல்கிறேன். ஃப்ரீயாக வந்து ஒரு சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறது என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து சமையல் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷம். வந்து அம்மா ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. ஸோ எஸ், இதுதான் செகண்ட் டே டியூஸ்டேவோட மெனு. இதுதான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வெனஸ்டேக்கு இன்னும் நல்ல ஒரு சூப்பர் ரெசிபி ரெடியாக இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.